தேனி தேவதானப்பட்டி மலையடிவாரத்தில் 10 பேர் கொண்ட கும்பலிடம் சந்தேகத்தின் பேரில் வனத்துறையினர் சோதனை செய்தனர். கும்பல் 2 யானை தந்தங்களை விற்பனை செய்ய எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்தனர். கும்பலை கைது செய்ய வனத்துறையினர் முயன்றனர். அப்போது வனக்காவலர் கருப்பையாவை தேவதானப்பட்டி சுரேஷ் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றார். படுகாயமடைந்த கருப்பையாவை மதுரை தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். இதில் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன், பிரகாஷ், பாக்யராஜ், முத்தையா உள்ளிட்ட 9 பேரை கைது செய்தனர். போலீசார் சுரேஷை தேடி வருகின்றனர்.